ஈவினிங் வந்தாலே சூடாக கிறிஸ்பியாக அதை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். டீ கூட இந்த கோபி 65 காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதில் இந்த காலிஃப்ளவரை 1 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, சால்ட்டு தேவையான அளவு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே ஸ்டைலில் காலிஃப்ளவர் இப்போ கூட சிம்பிளாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம்.